இல்ல இது இங்க பாருங்க, இந்த இந்த விவசாயத்தை பத்தி பேசும்போது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. நான் முடிச்சிடறேன், என்னன்னு சொல்றேன் பாருங்க. உணவு உற்பத்தியில இந்தியா இன்றைக்கு வெளிநாடு எதிர்த்தே இருந்தாவது நம்ம கையேந்திரமா? எஸ் எந்த நாட்டுக்கு? இப்போ பாகிஸ்தான்ல இருந்து இறக்குமதி பண்ணிருக்கோம். இதுதான் உங்களோட பிரச்சனை. நாம் எங்கிட்ட உற்பத்தி பத்தாது, எங்களுக்கு உணவு பொருள் இல்ல, நீங்க உணவை கொடுங்கன்னு நம்ம கேட்ட காலம் ஒன்னு இருந்தது, சிசுப்பிரமணியம் காலத்துக்கு முந்தி. ஆனா இன்னைக்கு நாம மானிய விலையில இறக்குமதி பண்றதையும், அன்றைக்கு எங்களுக்கு பசி இருக்கு, பஞ்சம் இருக்கு, எங்க கிட்ட பொருளாதாரம் இல்ல, எனக்கு குடுன்னு சொல்லி கேட்டதையும் வேறுபடுத்தணும். இந்த இந்த முதல்ல வந்து நீங்க ஒன்ன நிறுத்திடுங்க. விவசாயிகள் வந்து புனிதர்கள் ஒண்ணும் கிடையாது, அவங்க ஹோலிகவ் கிடையாது. ஏன் சொல்றேன், இந்திய பொருளாதாரத்தை வழக்கமான சொலவடையதான் சொல்றேன். நீங்க வந்து திரும்ப திரும்ப ஒரு, நான் திரும்பவும் சொல்றேன், இந்திய பொருளாதாரத்தோட இயங்கியல்ல ஒரு கார் ஓட்டுறவனுக்கு, ஒரு ஆட்டோ ஓட்டுறவனுக்கு, ஒரு கார் தயாரிக்கிறவனுக்கு, ஒரு வாத்தியாருக்கு, ஒரு ஒரு கேமராமேனுக்கு இருக்கக்கூடிய பங்களிப்பு தான் விவசாயிக்கும் இருக்கு. இல்ல நீங்க சொல்ல வாத்துக்குள்ளே வர, நீங்க சொன்ன வாத்துக்குள்ளே வர, 47ல 46 மில்லியன் டன்னாக இருந்த உணவு உற்பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, அன்றைக்கு இங்க இருந்து ஆட்டோக்களுடைய எண்ணிக்கை என்ன, அன்னைக்கு ராக்கெட் இருந்துலாம் இருந்திருக்கலாம், ஆட்டோ இல்லாம இருந்திருக்கலாம், பிஎம்டபிள்யூ ஆடி கார் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா அன்னைக்கு சோறு இருந்துச்சு, சோறு வேணும் எல்லாருக்கும் இருந்துச்சா? எஸ் நான் கேட்க, கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் இன்னைக்கு வியாழக்கிழமை தான் அரிசி சோறு போடுவாங்க. 30 வருஷம் ராக்கெட், 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் பால் குடிச்சோம், ராக்கெட்டும் 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் முட்டை சாப்பிட்டோமா? ராக்கெட்டும் இல்ல, ஒரு சொல்றேன், பிஎம்டபிள்யூ இல்லாம இருக்க இல்ல எல்லாரும் இருக்க முடியாதுங்க, இருக்க முடியாது, இருக்க நாடு அதை நோக்கி தான் வளர முடியுங்கிற எல்லாரும் விவசாயம் பார்த்து இருக்க முடியும். எல்லாரும் விவசாயம் பார்க்கிறவங்க பார்க்கிறவர்களே மூன்றாம் தலைவர் நாடாக இந்தியா இருக்கணுமா? விவசாயம் பார்க்கிறவர்களே பார்க்க முடியாத நடப்பிட்டு இருக்குல்ல. நான் அதான் அந்த இடத்துக்கு தான் வரேன். ஏன் வரேன், நீங்க ஒரு பொருளாதாரத்தை முழுமையா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. விவசாயி என்னாலும் சரி, அவன் எந்த போராட்டமும் அப்படி இல்ல. அக்ரிகல்ச்சர் இஸ் கேம்பிளிங் அகைன்ஸ்ட் உணவு தானிய மாவட்டத்தில் அரிசி உற்பத்தி குறையுது, மலையோட அளவு எவ்வளவு குறைஞ்சது? அந்த கேம்பிளிங் பண்றது விவசாயியா? அந்த கேம்பிளிங் நான் முடிக்கிறேன், அந்த கேம்பிளிங் அக்ரிகல்ச்சர் இஸ் கேம்பிளிங் அகைன்ஸ்ட் மான்சூன். சர்தார் வல்லபாய் பட்டேல் போய் யூனியன்ல பேசினாரு, அவர் கல்ச்சர் இஸ் அகைன்ஸ்ட் பேசார் கான். அந்த கேம்பிளிங் பண்றது விவசாயியா? இல்ல, நான் என்ன சொல்றேன், இதுல அரசாங்கத்துக்கு பங்களிப்பு இருக்கு, விவசாயிகளுக்கு பங்களிப்பு இருக்கு. இந்திய பொருளாதார கொள்கைகளை நோக்கி நீங்க சொன்ன தரவுகளின் புள்ளிவரங்களை அடிப்படையில் நான் பேசுறேன். கேளுங்க, 5 மடங்கு அதிகமா இருக்கிறது உணவு தானிய உற்பத்தி, நம்ம வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி எதிர்பார்க்கல. நீங்க 5 மடங்கு அதிகமா இருக்கு சாகிறார்கள். அப்படி பாக்காதீங்க, இந்த இடத்துக்குதான் நான் வரேன். இதான் விவாதத்துக்கு மையமான புள்ளி. நான் என்ன சொல்றேன், பொதுவா ஒரு பார்வை இருக்கு, விவசாயி சோறு போடுறான், அப்படி கிடையாது, அரசாங்கம் தான் சோறு போடுது. விவசாயி உற்பத்தி பண்றான், அந்த ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் எதை எப்படி பகிர்ந்தளிப்பது, இதையெல்லாம் அரசாங்கம். இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பாருங்க, தமிழ்நாட்டில் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சிறப்பா இருக்கு. அது நிப்பாட போறாங்க, இருங்க, அது எங்க சார்ந்த சவால்கள் வந்துகிட்டு தாங்க இருக்கும். நீங்க ஒரு உலகமய மக்கள் பொருளாதாரத்தில் இதெல்லாம் கண்டு பயப்பட முடியாதுங்க. அது என்னன்னு யோசிக்கணும். ஒரு விஷனோட ஒரு விஷயத்த பேசணும். நான் என்ன சொல்றேன், எங்க அப்பா விவசாயிங்க, சரிங்களா? ஆனா நான் விவசாயத்தை பத்தி போகும்போது விஷனோட தான் பேசுறேன். நான் எங்க அப்பாவோட தனிப்பட்ட கஷ்டத்தை கொண்டு பேசுறது விஷயம் கிடையாது. கையில் இருக்கக்கூடிய பாருங்க, விவசாயிகள் சில மாவட்டங்களில், சில மாநிலங்களில், மகாராஷ்டிரால, விதர்பால, மராத்வாடா ரீஜியன்ல, கர்நாடகாவில அவங்க இறந்த போது, அன்றைக்கு அந்த மாநில அரசுகள் எடுத்த பாலிசி டிசிஷன்ல அவங்க யார உள்ள அனுமதிச்சாங்க எப்படிங்கறதெல்லாம் நீங்க ஒரே ஒன்றோடு ஒன்றை இணைக்கணும். ஒட்டுமொத்தமா விவசாயி இறந்துட்டு இருக்கா? விவசாயி அப்படிலாம் இல்ல. தமிழ்நாடு அரசு எப்படி விவசாயிகளை காப்பாத்துச்சு? அன்றைக்கு மகாராஷ்டிரால அவ்வளவு பேர் இறந்துட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டில் எப்படி பெருங்கொண்ட தலைவர்கள் இருந்து விவசாயிகளை காப்பாத்துனாங்க? அப்போ லீடர்ஸ்க்கு விஷன் வேணும். இருங்க, நான் முடிக்கிறேன். இல்ல, நான் முடிக்கிறேன், அந்த இடத்துக்கு வரங்க, விடுங்க. என்ன பிரச்சனைனா, விவசாய நீங்க முழுக்க முழுக்க இந்தியாவை ஒரு விவசாய நாடாவே வச்சிருக்க முடியாது. அப்படிலாம் வச்சிருக்க முடியாது. ஒரு பொருள் இல்லாத நாடா வச்சிருக்க முடியாது. சொல்லு முடிச்சிடறேங்க.
முழுக்க முழுக்க விவசாய நாடா வைக்க முடியாது. பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷரி செக்டர்ங்கும் போது நாம ஒன்றுல இருந்து ஒன்றுக்கு நகரணும். அப்போ விவசாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் இந்தியா மாதிரி ஒரு வளர ஒரு ஒரு ஏழ்மை நாடு, ஏழை நாடா இருந்துச்சு. இன்றைக்கு அது வளரும் நாடாக மாறி இருக்கிறது இல்லையா? அப்படி மாறுகிற பொழுது எந்த துறையினுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை தொலைநோக்கோடு பார்க்க வேண்டும். அப்படி வளரும் நாடுங்கிற நிறைய முழுமையான ஒரு பாசாரம் போயிருச்சு இந்தியா முழுக்க செத்துருக்கான். இந்தியாவில் எல்லாருக்கும் பிரச்சனை. நீங்க மத்திய அமைச்சரை நான் பார்க்க மாட்டேன், என்ன பிரதமர் தான் வந்து பார்க்கணும். நான் யூனியன் பார்க்கணும், நீங்க புகழ்ந்து விவசாயிகள் கோரிக்கை இல்ல அப்படின்னு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அதிகாரிகளும் கூட கோரிக்கை உள்ளதா? அவங்களை பார்த்துதான் ஆகணும்னா ஆகணும். ஏன் சொல்லித்தான் கேட்கிறார்கள்? அதை சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், அதை சொல்லித்தான் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். சொல்றேன், திரைப்பட நடத்தர்களை பாக்குறது.